ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபுட்டீஸ் கிச்சனில் ஒரு கப்பு உளுந்துக்கு 12 கப்பு அரிசி சேர்த்து சூப்பரான இட்லி மாவு ரெடி பண்ணி பஞ்சு போல் இட்லி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த இட்லி மாவு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா நம்ம 12 கப்பு அரிசி எடுத்துக்கணும், 8 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, 4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் ரேசன் அரிசியும் கூட எடுத்துக்கலாம். மொத்தமாக 12 கப் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி இதை பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் 6 ஹவர்ஸாவது ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தில் பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயமோ அல்லது அவுளோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் உளுந்து மட்டும்தான் சேர்த்து நம்ம இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் உளுந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த தண்ணி தான் வந்து நம்ம உளுந்து அரைக்கும் போது சேர்த்து அரைக்க போகிறோம். இதையும் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வைக்கும் போதே சேர்த்து ஊற வச்சுருங்க தனித்தனியாக. இதுவும் 6 மணி நேரம் ஊறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உளுந்து ஊறிடுச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல உளுந்து தான் அரைக்கணும். முதல்ல கிரைண்டரை நல்லா ஓட விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை சேர்த்திக்கோங்க. ஒரே முட்டாக சேர்த்திடாதீங்க. உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இந்த உளுந்து அரைச்சி முடிக்கிற வரைக்கும் 10 நிமிஷம் நம்ம பார்த்திங்கன்னா கிரைண்டரு பக்கத்துலேயே நின்று நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை தெளித்து தெளித்து அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உளுந்தும் போட்டோடனே இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். ஒரே முட்டாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு அரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம உளுந்து சேர்த்தாலும் கூட இப்படி அரைச்சிங்கன்னா இட்லி சாஃப்டாக வரும். மாவு பார்த்திங்கன்னா கெட்டியாக அரைக்கக்கூடாது. உளுந்து கெட்டியாக இருக்கிறதுனால தான் நமக்கு இட்லி சுடும்போது கல் மாதிரி இருக்குது. உளுந்து அரைக்கும் போது இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து சாஃப்டாக அரைச்சிங்கன்னா தான் இட்லி பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அரைச்சிக்கணும். நம்ம உளுந்து ஊற வச்சிருக்கிற எல்லா தண்ணியுமே பார்த்திங்கன்னா இந்த உளுந்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். ஒரே மட்டும் பாருங்கள், அது எல்லா தண்ணியுமே நம்ம ஊற்றியாச்சு. உளுந்து ஊற வச்ச எல்லா தண்ணியுமே தெளித்து தெளிச்சாச்சு. 10 நிமிஷம் அதே மாதிரி பக்கத்துலேயே நின்று நல்லா தெளித்து ஆட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டர் மூடி போட்டு மறுபடியும் இந்த மாவை எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே 10 நிமிஷம் ஓட விடணும். மொத்தமாக 20 நிமிஷம் உளுந்து அரைச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது. 10 நிமிஷம் ஆனோடனே நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உளுந்து மாவு நல்லா பூ மாதிரி வந்திருக்கும், அரைச்சிருக்கும், பூ மாதிரி அரைச்சிருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு கையில் இந்த உளுந்து மாவை எடுத்து இந்த மாதிரி வாயால் ஊதி பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வாயால் ஊதி பார்த்திங்கன்னா பூ மாதிரி இந்த மாவு வந்து பறக்கணும். இது மாதிரி பொங்க பொங்க நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. இனிமேல் உளுந்து அரைக்கும் போது 10 நிமிஷம் எங்கேயுமே போகாமல் கிரைண்டர் பக்கத்துலேயே நின்று தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த உளுந்து மாவை எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி அரைச்சி எடுத்துக்கணும். கிரைண்டர் ஓட விட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன கிரைண்டராக இருந்தால் அரிசி பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு அரைச்சிக்கலாம், இல்லை ஒரே வாயில் அரைக்கிறதுனால நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு 2 கைப்பிடி
நம்ம வடித்த சாதங்க, பழைய சாதம் கிடையாது. வடித்த சாதம் வந்து ரெண்டு கைப்பிடி இந்த அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கணும். அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, ரெண்டு கைப்பிடி மட்டும் சேர்த்தீங்கன்னா போதும். அரிசி போட்டு அரையும் போதே இந்த சாப்பாட்டையும் அந்த அரிசி கூட சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரவை மாதிரியும் இருக்கக்கூடாது. ரவையை விட கொஞ்சம் அதிகமாக அரைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பதத்துக்கு வந்தோடனே மாவு அரைஞ்சிருச்சு. நம்ம கிரைண்டர்லேருந்து மாவை கம்ப்ளீட்டாக வலிச்சு எடுத்துக்கலாம். வலிச்சு எடுத்து நம்ம உளுந்து மாவு கூட சேர்த்திக்கலாம். கிரைண்டரில் இருந்த எல்லா மாவையும் எடுத்து நம்ம உளுந்து மாவு கூட சேர்த்திக்கலாம். எல்லா மாவையும் எடுத்த பின்னாடி கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா அரை கப்பு தண்ணி சேர்த்து கிரைண்டரை ஓட விட்டலாம். இந்த கிரைண்டரில் ஒட்டிட்டுருக்கிற மாவெல்லாம் இந்த தண்ணியில் வந்துடும். அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த மாவு கூட சேர்த்திக்கலாம். இப்போயே இந்த தண்ணி சேர்த்ததுனால நம்ம இட்லி சுடும்போது தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாவில் கல்லுப்பு ஒரு கைப்பிடி சேர்த்திக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லி மாவை கையால் மிக்ஸ் செய்யக்கூடாது, ஒரு பெரிய கரண்டியால் தான் மிக்ஸ் செய்யணும். 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. அப்புறம் காலையில் இந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியோ உப்போ சோடாப்போ எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்புறம் நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நம்ம இட்லி தட்டில் ஊற்றி நம்ம இட்லி வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிற இட்லி தட்டை பார்த்திங்கன்னா அதில் மாவு ஊற்றி வச்சுக்கோங்க. அடியில் இருக்கிற ஒரு தட்டு மட்டும் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அடித்தட்டு மட்டும் 3 நிமிஷம் ஆன பின்னாடி மேல் மூடி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு தட்டை வச்சுக்கோங்க. இன்னொரு தட்டை வச்சு அதுலேயும் நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கலாங்க. மேல் தட்டிலையும் எல்லா தட்டிலையும் இந்த இட்லி மாவை ஊற்றிக்கோங்க. எல்லா தட்டிலையும் இந்த இட்லி மாவு ஊற்றின பின்னாடி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதுங்க, இட்லி வெந்துடும். 10 நிமிஷம் இருந்தால் போதும். 10 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் செய்து பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா சாஃப்டாக பூ போன்ற இட்லி நமக்கு வெந்து வந்திருக்கும். இனி வந்து இந்த தட்டை எடுத்து அப்படியே ஆற வைக்க வேண்டியதான். இட்லி பானையில் இருக்கிற 2 தட்டையுமே எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாருங்க, துணியிலேயே ஒட்டாமல் நல்ல சுட சுட பூ மாதிரி இட்லி ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சுக்க வேண்டியதுதான். துணியிலேயே ஒட்டாமல் பூ மாதிரி சோடாப்பு வெந்தியம் எதுவுமே போடாமல் நம்ம இட்லி ரெடி பண்ணியாச்சு. இதே மெஷர்மெண்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இட்லி மாவு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபுட்டீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.